நுரையில் சம்பந்தமா ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், மூக்கடைப்பு, சளி, தும்மல், அலர்ஜி, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. தனித்தனியா கேட்காதீங்க. மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல், இது நாலும் ஒரே குரூப் தான். இவங்க எழுதிய பண்ணணும், அதிகமா பேசினாங்கன்னா முதல்ல கட் பண்ணணும். யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்கோ ஓவரா பேசுவாங்க. ஒருத்தன் போயிட்டு நீங்க நேத்து எங்கெங்க போனீங்க அப்படின்னா, நேத்தா நானா கேஎல் அப்படின்னு முடிஞ்சு போச்சா? ஒரே வார்த்தையில பேசாம இருக்க வேண்டியதானே. எழுதிய சொல்லுவாங்க, நேத்தா நானா என் மச்சாண்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, போன் பண்ணாங்களா, 2 வயசு தானே ஆச்சு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. இன்னும் தெரிச்சு ஓடுவோம், அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், எங்கேயே போனீங்கன்னு. இப்படி யாரெல்லாம் தேவையில்லாம ஓவரா பேசுறீங்களோ, பேசி பேசி நுரையீரலுக்கு பிராணம் இல்லாம போய் சைனஸ் நெஞ்சு சளி ஆஸ்மா எல்லாம் வரும், தோல் எல்லாம் வரும். யாருக்கு தோல் நோய் இருக்கோ அவங்க செக் பண்ணி பாருங்க, ஓவரா பேசுவாங்க. பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணணும், பேச்சு கம்மி பண்ணுவோம். அதிகம் பேசிட்டு இருப்பாங்க டீச்சர், ப்ரொஃபசர், சொற்பொழிவாளர்கள், பேசி பேச்சு விரும்பிகளா இருப்பாங்க, ஓவரா பேசுவாங்க. செக் பண்ணி பாருங்க, அந்த பேச்சு கம்மி பண்ணணும். எது தேவையோ அதை மட்டும் திருக்குறள் மாதிரி பேசணும், 2 விஷயம். ஆமா இல்ல அப்படி பேசாம இருக்க, மௌனம் இருக்கணும், மாஸ்டர்கள் மௌனம் இருக்கணும். பேசாம இருக்க குணமாயிரும். 1, 2, சின்ன வெங்காயம் தான் மருந்து. இந்த சொன்ன எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் எவ்வளவு சாப்பிடுறீங்களோ தோல் சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாகும், மலச்சிக்கல் குணமாகும், சளி சின்ன வயசாக சளி வெளியே வரும், அப்ப இருமல், நெஞ்சு சளி, ஆஸ்மா குணமாகும். ஏன்னா சளி வெளியே வரும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்கணும். எப்படி சேர்த்திக்கணும்? டெய்லி மோர் சாப்பாடு, தயிர் சாப்பாடு சாப்பிடணும். சின்ன வெங்காயத்தை பச்சையா வைக்க வச்சுக்கணும். அதை எண்ணெயில போட்டு வணக்கினா நீங்க கெட்டு போயிடும், கெட்டு போகணும்னா பவர் கம்மியாயிடும். எதுலையும் பச்சையா சாப்பிட்டா பவர். அப்ப மோர் சாப்பாடு டெய்லி தயிர் மோர் சாப்பிடணும். இந்த தயிர் மோர் சாப்பிடும் போது 10 வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிட்டு வெங்காயம் சாப்பிடறதா தயிர் சாப்பிட சாப்பிடணும் நினைச்சுக்கணும். வராது, ஒழுங்கா சாப்பிட்டா வராது, தப்பு தப்பா சாப்பிட்டா வரும். புதத்தை மூடி நல்லா மென்று பசியோட இருக்கும்போது சாப்பிடுறது ஒழுங்கா சாப்பிடுறது. அவங்க முழுங்கிருப்பாங்க, பசி இல்லாம சாப்பிட்டுருப்பாங்க, அது உள்ள போய் சரியா மாறிடும். அப்போ சின்ன வெங்காயத்தை அந்த மோர் சாப்பாடு தயிர் சாப்பாடுல சேர்த்து வாயில வச்சு நல்லா கடிச்சு மென்று உள்ள சாப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் குணமாயிடும். 3, துளசி இலை டெய்லி 10 இலை டெய்லி வீட்டுல வளர்த்துட்டு துளசி இலை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அது காலம் இருக்கு, சரியா பண்ணணும். கற்பூர வள்ளி இலை, ஓம இலைன்னு சொல்லுவாங்க, கற்பூர வள்ளி இலை நல்லா மெத்து மெத்து குண்டா இருக்கும், அதை வீட்டுல வளர்த்து சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு சூப்பர் பவர் இருக்குங்க. டெய்லி டெய்லி 2 சாப்பிடலாம், துளசி இலை டெய்லி 10 சாப்பிடலாம், கற்பூர வள்ளி டெய்லி 2 சாப்பிடலாம். அடுத்தது மிளகு பெப்பர் தான் இதுக்கான வைத்தியம். இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட, மூக்கு சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ரசம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கேட்டு பாருங்க, குழம்பு சாப்பிட்றத விட தயிர் சாப்பிட்றத விட இந்த ரசம் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும், நாக்கு ரசம் கேட்கும், பிடிக்கும் அவங்களுக்கு. ரசம் டெய்லி மிளகு நிறைய போட்டு ரசம் வச்சு டெய்லி சாப்பிடலாம், ரசம் சாப்பாடு சாப்பிடலாம், ரசத்தை டீ மாதிரி குடிக்கலாம். ஒரு கப் எடுத்து வடிகட்டிட்டு டீ சாப்பிட்றப்போ ரசம் சாப்பிட்டு போயிருங்க, அருமையான மருந்துங்க. மிளகு டெய்லி சாப்பிடலாம். மிளகை பொடி பண்ணி தேன் கலந்து நாக்கில் வச்சு நக்கி பாருங்க, அந்த காரத்துக்கு இது எல்லாம் குணமா இருக்கு. மிளகு பெப்பர் தான் வைத்தியம். இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்யணும், பிளஸ் தூது வேலை எல்லாம் இலை இருக்குங்க, தூது வேலை இலை அதை சாப்பிடுங்க, நல்லா கிளியரா இருக்கும். கருப்பு மிளகு, தூதுவளை இலை திக்கு வாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காவது திக்கு வாய் இருக்குன்னா தூதுவளை சாப்பிட்டீங்கன்னா திக்கு வாய் சரியா போயிருங்க. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், அதிகமா யாரெல்லாம் பேசுறீங்களோ தூதுவளை இலையை மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டு பாருங்க, அதிகமா பேசுறதுக்கான எனர்ஜி தூதுவளை கிடைக்கும். அது ஒரு 10 இலை 15 இலை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம், சாப்பிடலாம். ஒரு பாட்டு கூட இருக்குங்க, இளையராஜா பாட்டு, தொதுவலை தொண்டையில நினைச்சு மாமா கிட்ட பேச போறே மணிக்கணக்கா, தன் கடன் தன் கடன் பாட்டு இருக்கு.
இளையராஜா சொல்லியிருக்கிறாரு அவருக்கு மொழி பத்தி தெரியும் போல் இருக்கு. நாம பாட்டு கேட்டா கூட மொழிக்கு பாட்டு தாங்க கேட்போம். சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை. பாருங்க ரத்தம் சூடாக வேகமாமா. ஐயன் படத்துல பாட்டு வந்திருக்கு. நிறைய பாட்டுகள் அந்த மருத்துவ சொன்ன பாட்டுல இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. புளியும் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் பாத்துக்கங்க. இந்த மாதிரி துளசி, தூதுவளை, கற்பூரவல்லி, மிளகு, சின்ன வெங்காயம், அதிகமாக பேசாமல் இருக்கணும். இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸும் குணமாக. அப்புறம் குளிக்கும் போது எப்படி குளிக்கலாம், சோப் போட்டு குளிக்கலாமா, ஷாம்பு போட்டு குளிக்கலாமா சீக்காமல் கேட்டீங்கன்னா, சோப்பு போட்டு குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். சோப் எழுதியோ பண்ணும், சோப் போட்டு குளிச்சோடனே நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா தெரியுதுங்களா, தோலுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு தொழுப்பு லேயர். சோப்பு இருக்கிற எல்லா கொழுப்பையும் எடுத்துகிட்டு போயிருங்க. உடம்பு எழுதிய பண்ணோம், ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இந்த கொழுப்பு இறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். ஏற்கனவே கொழுப்பு என்ன பல என்ன பழகம் தேங்க சாப்பிட்றதே இல்லை, இதில் சோப் போட்டு குடிச்சோம்னாவும் ஸ்கின் டிசீஸ் வரும். சோப்பு எதுக்கு குடிச்சாங்கன்னா, இந்த லேத்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க கையில் எல்லாம் ஆயில் எல்லாம் இருக்கும், ப்ரீஸ் எல்லாம் இருக்கும், அதை போகிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு, அப்படியே ஃபேஷனாக போய் குளிக்கிறது பயன்படுத்திட்டு இருக்கோம். சோப் போட்டு குளிக்காதீங்க, அப்படி குளிக்கிறதா இருந்தா சோப்பு அங்கே இருக்கணும். நீங்கள் சோப்பு எடுத்து உடம்பு தடவக்கூடாது, சோப் அங்கே இருக்கணும். லேசாக கையை சோப்பில் வச்சு லேசாக தான் எடுக்கணும், ரொம்ப பயன்படுத்தாதீங்க. அது லேசாக அந்த மேல இருக்கிற அழுக்க மட்டும் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக சோப் போடுங்க. இல்லையா சோப்பே போடாதீங்க. சீகக்காய், அரப்பு, பைத்தமாவு இல்லையா, சூப்பர் ஐடியாங்க. அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு பவுடர் மாதிரி பண்ணி அதை தண்ணியில் கலந்து பூசி பாருங்க. தோல் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம அரிசி மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இருக்கிறதுலேயே காசு கம்மியாக இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு லோ குவாலிட்டி அரிசியாக வாங்கிட்டு வாங்க. குளிக்கிறதுக்குன்னு பயன்படுத்துங்க, அரைச்சி வச்சுருங்க. எல்லா மாவு கம்மியில் கொடுத்து அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் ஒரு 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 கிலோ ரெண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் அத்தனை பேரும் பயன்படுத்துங்க, அருமையாக இருக்குங்க. குளிச்சு பாருங்க, தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும், தலை சம்மந்தப்பட்ட கொடுக்கு சம்மந்தம் எல்லாம் குணமாகுங்க. தலைக்கும் போட்டுக்கலாம், உடம்புக்கு போட்டுக்கலாம், சூப்பர் வைத்தியம். எந்த அரிசியாலும் தெரியுங்க, அரிசி. அரப்பு, அரப்பு கடல் கிடைக்கும் கேட்டு பாருங்க. அரப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை கலர்ல இருக்கும் அரப்பு. மேடம் சோப்புனாவே கெமிக்கல் இருக்குங்க, அது உடம்புல அதை எண்ணெய் எடுத்துட்டு போயிடும். கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக யூஸ் பண்ணாதுங்க. சில பேர்லாம் போட்டு தேய்தேன்னு தேய்ப்பாங்க, அப்படி பண்ண வேண்டாம். லிக்விட் சோப் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் லிக்விட் சோப்பு மூஞ்சிக்கு போட்டு தேய்ச்சிட்டு வந்து கண்ணாடி பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க பவுடர் போட்டு கேள்வி கேட்பாங்க. வெள்ளை வெள்ளையாக பார்த்துருக்கீங்களா, ஏன் வெள்ளையா சரிமா, இருக்கிற எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு போதுங்க. அது முகத்தையும் பிச்சு எடுக்கிறது, அதான் வெள்ளையாக தெரியுது உங்களுக்கு. நம்ம நினச்சிக்கிறோம் லிக்விட் சோப் போட்டால் வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு, தோல் அதுக்கு எடுக்குது, அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தான் இருக்கும். ஆசிட் ஊத்துனீங்க வெள்ளை வெள்ளையா இருப்பீங்க. பேபிக்கு லோஷன் பாய்க்கூடாது. இயற்கையாவே எல்லாரும் நல்லா தாங்க இருக்கும், செயற்கையா எந்த பொருள் வேண்டாம். நீங்க கேள்வி கேட்க வேண்டாம், செயற்கையா எந்த பொருளையும் பாதிக்காம இருந்தீங்கன்னா நீங்க இயற்கையா ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேரில் டிவியில் விளம்பரத்தை போட்டு 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 நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க வச்சு அதை வாங்கி வைக்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை, இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருப்போம். எதுவும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா அதுக்கு அடிமையாகிடுவோம்.